இப்ப நாம செய்யூர்ல இருக்கிற கந்தசாமி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்பனா எல்லாத்துக்குமே நான் சொல்லணும் ஜோசிகாரி மேல வணக்கம் எல்லாருக்கும். நாம் இப்போ சேயூரில் இருக்கிற கந்தசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் 27 வேதாளங்கள் இங்கே இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. என் பேருக்கு மட்டுமே இல்லை, இங்கே 27 வேதாளங்கள் இருக்கிறதுனால எல்லா நட்சத்திரத்துக்கும் தேர்த்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க, எல்லாருமே இந்த பயன் அடையணும். அஷ்டோத்திர புஷ்பம் மாளிகார்த்தனம் சத்யகரிஷே சாமி போட்டு ஓம் சாந்தி ஸ்கந்தாய நமஹ, ஓம் துர்காய நமஹ, ஓம் சண்முகாய நமஹ, ஓம் உங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாம் இட் இஸ் பீன் ஆன்சர். எல்லாம் சந்தோஷமாக தைரியமாக நிம்மதியாக இருந்தார். உங்களோட பாரம் எல்லாத்தையும் சுவாமி கிட்ட இறக்கி வச்சாச்சு. அவர் பார்த்து பாருங்க. ஸ்ரீ பாய் இவர் கண்ட்ரோல் தான் இருக்கார் இந்த எல்லா வேதங்களும். அன்னதானத்தின் சிறப்பு இதை படிக்கிறேன் கேளுங்க. அன்னதானம் செய்வது சிவனுக்கு ரொம்பவும் பொருந்தும். உலகிலேயே முதல் முதலில் அன்னதானம் தூங்கப்பட்டது சிவன் கோயிலில் தான். 1000 கோடி யானைகள், கோடிக்கணக்கான பசுக்கள், வெள்ளியிலான தங்கத்திலான செல்வங்கள், மிக பரந்த நிலப்பரப்புகள், கோடிக்கணக்கான கன்னிகைகள் யாவன எவ்வளவு தானம் செய்தாலும் ஒரு மனிதனுக்கு போதும் என்ற திருப்தி வரவே வராது. ஆனால் அவன் வயிறு நிறைய அன்னதானம் செய்தால் போதும் என்ற மனம் வரும். மேலே கூறிய எவை தானம் செய்தாலும் அன்னதானத்திற்கு ஈடாகாது. பார்த்தீங்களா, சிறந்தது அன்னதானம் தாங்க. யாருக்காவது நம்ம பைசாவோ எது கொடுத்தாலுமே அது வந்து போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்கு வராது. வயிறு நிறைய வீட்டுக்கு கூப்பிட்டோம், இல்லை பசின்னு வரவங்களுக்கோ சாப்பாடு கொடுத்தோம்னா அதை விட ஒரு நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வந்து உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இவர் தான் சோமநாதர். ஸ்ரீ நாகாயுத பாணி வேதாளம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்கதா. ஸ்ரீ வஜ்ரதாரி வேதாளம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸ்ரீ வைராகிய வேதாளம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸ்ரீ கட்கதாரி வேதாளம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸ்ரீ ஞான வேதாளம் மிருகசிருஷ நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸ்ரீ தோமர வேதாளம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸ்ரீ வக்ரதந்த வேதாளம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு. விசால நேத்திர வேதாளம் பூச நட்சத்திரம். ஸ்ரீ ஆனந்த பைரவ பக்த வேதாளம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸ்ரீ ஞானஸ்கந்த வேதாளம் மக நட்சத்திரக்காரங்களுக்கு. இது தர்பகர பூத வேதாளம் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு. இது ஸ்ரீ வீரபாகு சேவக வேதாளம் உத்தர நட்சத்திரத்துக்கு. ஸ்ரீ சூரபத்ம துவம்ச வேதாளம் இது அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்காக. ஸ்ரீ தாரகாசுர இம்ச வேதாளம் சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸ்ரீ ஆனந்த குகபக்த வேதாளம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. பேரெல்லாம் பார்த்தீங்களா வேதாளத்துக்கு எவ்வளோ வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. ஸ்ரீ சூர நிபுண வேதாளம் விசாக நட்சத்திரத்துக்காக. ஸ்ரீ சண்டகோப வேதாளம் அனுஷ ஸ்ரீ சிங்கமுகாசுர வேதாளம் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸ்ரீ பராக்கிரம வேதாளம் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸ்ரீ மகாதர வேதாளம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸ்ரீ ஊர்த்துவ சிகாபந்த வேதாளம் இது உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு. ஆஹா, ரொம்ப நல்ல நட்சத்திரமாச்சே. ஏன் தெரியுமா, அது என்னோட நட்சத்திரம். வேதாளமே என்னை பத்திரமா பார்த்துக்கோ, எல்லாரையும் நல்லா பத்திரமா பார்த்துக்கோ. உனக்கு அழகான ஒரு சிவலிங்கம் போட்டுட்டு வந்திருக்கேன் இரு.
கிடைச்சிக்கிறியா? எல்லாரையும் நல்லாவே சுவாமி. ஸ்ரீ கதாபாணி வேதாளம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்காக, ஸ்ரீ சக்கரபாணி வேதாளம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு, ஸ்ரீ பேருண்ட வேதாளம் சதய நட்சத்திரம், ஸ்ரீ கோரூப வேதாளம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, ஸ்ரீ ருரு பைரவ சேவக வேதாளம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நமக்கு இந்த நாகலிங்க குடிக்கலாம். இந்த வேதாளம் தான் 27வது கடைசி வேதாளம், ஸ்ரீ குரோத பைரவ பக்த வேதாளம். இது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு. இந்த 27 வேதாளங்களும் பைரவர் கண்ட்ரோலில் இருக்கு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது வந்து நான் எப்போவுமே வருவேன், வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வருவேன். இந்த வாட்டி வந்து இது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வேதாளத்துக்கிட்ட எல்லா நட்சத்திரக்காரங்களும் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனீங்கன்னா, நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த ப்ரேயர்ஸ் வந்து ஈஸியாக அவங்க அவங்களுக்கு வந்து சேரும். இந்து புராணத்தில் முருகன் தனது தாயார் பார்வதி கிட்ட சிக்கல் சிங்கார வேலன் கோயிலில் இருந்து வேல் பெற்றிருக்கார். திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம்ங்கிற அசுரன் சூரனை வதம் செஞ்சிருக்காரு. போரின் போது சிவனின் படையான பூதகணங்களும் முருகனுக்கு உதவியதா இங்கே நம்பப்படுது. முருகர் சூரனையும் அவர் மகன் இரண்யேஸ்வரனையும் கொன்றதால தோஷம் அடைஞ்சிருக்கார். பாவத்தை போக்குறதுக்காக அவர் இந்த இடத்துல சோமநாதரா சிவனின் உருவத்தை நிறுவி சிவனை வழிபட்டதா இங்கே நம்பப்படுது. சிவனின் மகன் அதாவது செய் என்று அழைக்கப்படுகிறார். அவரை வழிபட்டதால இந்த இடம் செய்யூர்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்து புராணங்களில் 27 பூதகணங்கள், 27 நட்சத்திரங்களுக்கு தனித்துவமாக இங்கே இருக்குது. இந்த இடம் வலன்வன் அப்படிங்கிற ஒரு சோழ பேரரசால் ஆளப்பட்டதாக நம்பப்படுது. மேலும் இந்த இடம் வந்து வளவபுரி அப்படின்னு அழைக்கப்பட்டது. கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள் இருந்து இது 10வது நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது. உலகத்திலேயே வேதாள கணங்களுக்கு சிலை இருக்கிற ஒரே கோயில் இந்த சேயூர் கந்தசாமி கோயில் மட்டும்தான். இந்த கோயிலில் வைகாசி விசாகம், கந்த சஷ்டி விழா, சூரசம்ஹாரம், தைப்பூச திருவிழா, பங்குனி உத்திரம் இதெல்லாம் முக்கியமான திருவிழாவாக கொண்டாடப்படுது. இந்த கோயிலுக்கு நான் ஒரு 2-3 தடவை போயிருக்கேன். ரொம்ப மனசு நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே எப்போவுமே ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுக்கு போனோம்னா அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். சாதாரணமாக வந்து கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒரு இடத்துல வந்து அவங்களோட காலடி படும்போதே அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன் தான். ஏன்னா நல்லது மட்டுமே நினச்சிக்கிட்டு தான் ஒருத்தங்க கோயிலுக்கு வருவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷன், அது வந்து ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்குது மனசுக்கு. இங்கே மட்டுமே இல்லை, எல்லாம் பழைய கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள்லாம் கூட போய் பாருங்கள் அது எப்படி இருக்குது, எவ்வளோ பழைய கோயில், அது நல்ல விஷயம். நீங்கள் எல்லாருமே விசிட் பண்ணணும். சுவாமி தரிசனம் முடிஞ்சா ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதான் என்னப்பா கிளம்புவோமா? கிளம்புவோமா.